A very good morning to all my dear first standard குட்டீஸ். எம்எஸ்ல லெசன் 9 வரைக்கும் முடிச்சிட்டோம். அதில் 8th லெசனில் இருக்கக்கூடிய நோட் எக்ஸசைஸை பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாருமே கிளாஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க, வர கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உடனே உங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம லெசன் 9ல் இருக்கக்கூடிய நோட் எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். லெசன் 9 ஒன் டைம் பார்க்கலாம். லெசன் 9ஓட டாபிக் ஹோம் ஸ்வீட் ஹோம். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஹோம்னா வீடு. ஹோம் எப்போவுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஜாலியாக ஹாப்பியாக அவ்வளோ பாசம் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஹவுஸ் நம்மளோட வீடு தான். அது எல்லாருக்குமே தெரியும். வீடை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஜாலியாக இருக்கும், ஸ்கூலுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். பட் நம்மளோட ஹவுஸ் தான் எல்லாத்தையும் வாரி நமக்கு தரக்கூடிய ஒரு இடம். பாசமாக இருப்பாங்க, தேவையான எல்லா ஹெல்ப்பும் நமக்கு பண்ணுவாங்க. மம்மி டாடி சாப்பாடெல்லாம் சாப்பிட்லையா கேட்டு கேட்டு ஊட்டுவாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கக்கூடிய அழகானது தான் நம்மளோட ஹோமு. இதில் கீதா, அந்த லெசனில் கீதாண்டு ராமை பற்றி படித்தோம். கீதா எப்படி இருப்பா, மம்மிக்கு அழகாக ஹெல்ப் பண்ணுவாள், கிச்சனில் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு மம்மிக்கு அவள் ஹெல்ப் பண்ணான். ராம் அதே மாதிரி அவங்க டேடி ஷாப்புக்கு போனாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, அவன் தனியாக ஷாப்புக்கு போனாலும் போயிட்டு வரும்போது கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் மணி அப்படியே மம்மிகிட்ட என்ன பண்ணான், ரிட்டர்ன் பண்ணான். ஸோ அந்த லெசனை தான் லெசன் 9ல் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நோட் எக்ஸசைஸை பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நியூஸோட கிளாஸை தொடங்கலாம். இது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்பி பாலசுப்ரமணியன். அதாவது தமிழ் ஷார்ட்டாக எஸ்பிபின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும், கொரோனாவால் செப்டம்பர் மந்த் வந்து டெத் ஆயிட்டாங்க. செப்டம்பர் 25 அன்னைக்கு எஸ்டர்டே ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணோம்ல, அன்னைக்கு இவங்களுக்கு பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. ஓகே, வாட்டானவங்களுக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னா, ஆமாம், என ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவரோட சன்னு தான் எஸ்பி சரண்னு அதை போய் வாங்கியிருந்தாங்க. ஸோ பத்ம விபூஷன் அவார்டு இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான். இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான். கல்ச்சரில், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸில், மெடிஷன், சயின்ஸ் சம்மந்தமாக யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் பத்ம விபூஷன் அவார்டு. ஓகேவா? இவர் ஏற்கனவே பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த அவார்டெல்லாம் இவர் வாங்கிட்டார். ஸோ இப்போது இவருக்கு பத்ம விபூஷன் 2021 கிடைச்ச அவார்டு எதுன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியணும், பத்ம விபூஷன் அவார்டு. எவ்ரி இயர் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடுப்பாங்க, எஸ்டர்டே இவருக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டோட்டலாக 7 மெம்பர்ஸ் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கினாங்க. அதில் ஒருத்தர் தான் யாருன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸில், மெடிசின், சயின்ஸ் சம்மந்தமாக யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, நம்மளோட இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் பத்ம விபூஷன் அவார்டு. ஏற்கனவே இவங்க பத்மஸ்ரீ அண்டு பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டாங்க. இப்போது நேற்றுக்கு இந்த அவார்டு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இவர் வந்து பாடும் நிலான்னு சொல்லுவோம், ஏன்னா அவரோட சாங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய சாங் கேட்டிருப்பீங்க இந்த செப்டம்பர் மந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா. எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, யூடியூப், எங்கே போனாலும் எஸ்பி பாலசுப்ரமணியனோ அவங்களோட அந்த சாரோட சாங் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பீஸ்ஃபுல்லான சாங்ஸ் தான் நிறைய பாடியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவார்டோட நேம் நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், பத்ம விபூஷன். பத்ம விபூஷன் கேட்டால் சொல்ல தெரியணும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம லெசன் 9க்குள்ளாடி போகலாம். லெசன் 9 ரோம நம்பர் 1 என்னன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ். ரோம நம்பர் 1 என்னது? எஸ், டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான். டிக்டேஷன் வேர்ட்ஸ் லெசன் 8லேயும் பார்த்தோம், இதுலேயும் இருக்குது. எல்லா லெசன்லேயும் டிக்டேஷன் வேர்ட்ஸ் வருது. நம்ம ஃபஸ்ட்டு டிக்டேஷன் வேர்ட்ஸை 1 by 1 ரீட் பண்ணலாம். பாருங்கள், ஹோம், ஷேக், கிச்சன், பிளெண்டி ஆஃப் வாட்டர், கேரி, 6th லோஃப் ஆஃப் பிரெட், பேக்கரி, பிஸ்கட், ருபீஸ், கேர்ஃபுல்லி.
ஒன்ஸ் மோர் பாருங்கள். ஹோம் ஷேக் கிச்சன் பிளென்டி ஆஃப் வாட்டர் கேரி. சிக்ஸ்த்து ஒன் லோஃப் ஆஃப் பிரெட் பேக்கரி பிஸ்கட் ருபீஸ் கேர்ஃபுல்லி. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா ரீடிங் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. அதனால தான் ஹோம் HOME ஹோம், ஷேக் SAKE ஷேக், கிச்சன் KITCHEN கிச்சன், பிளென்டி ஆஃப் வாட்டர் PLENTY பிளென்டி, OF ஆஃப் வாட்டர் WATER வாட்டர், கேரி CARRY கேரி, லோஃப் ஆஃப் பிரெட் LOAF லோஃப், OF ஆஃப் பிரெட் BREAD பி போடாமல் READ போட்டால் ரீட், பி போட்டால் பிரெட். பேக்கரி BAKERY பேக்கரி. பிஸ்கட் BIS பிஸ் COIT கட் பிஸ்கட். ருபீஸ் RUPWS ருபீஸ். கேர்ஃபுல்லி CARE கேர் FULLY ஃபுல்லி கேர்ஃபுல்லி. ஒன் பை ஒன்னாக மீனிங் அண்டு பிக்சரோட பார்க்கலாம். ஹோம்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடு, அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்வீட்டான நம்மளோட வீடு. ஷேக் SHAKEY வந்தால் ஷேக், அதாவது குளிக்கிறது. இப்போ ஜூஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஷேக் பண்ணி குடிக்கணும்னு சொல்லுவோம், குலுக்கி குடிக்கணும். அதே மாதிரி மெடிசனும் அப்படி தான், ஷேக் பண்ணி குடிக்கணும்னு சொல்லுவோம் சிரப்பு குடிக்கும் போதும். இங்கே ஷேக் SAKEY ஷேக்னா அவங்களால், யாரால? எஸ் ஃபாதரால், நம்மளோட ஃபாதரால் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். புரியுதா? SAKEY ஷேக்னா அவங்களால், இல்லைனா உங்கள் மம்மியால் உங்கள் டேடியால் நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம். எங்களோட டேடி தான் ஆஃபீஸுக்கு போய் எங்களுக்கு தேவையான மணியை ஏர்ன் பண்ணிட்டு வர்றாங்க, ஸோ நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ சேக்னா அவங்களால. நெக்ஸ்ட் ஒன் கிச்சன், கண்டிப்பாக எல்லா ஹவுஸ்லேயும் இருக்கக்கூடியது, குக் பண்ணக்கூடிய பிளேஸ். மம்மி தான் அங்கே வந்து குயின். ஓகேவா? கிச்சன் KITCHEN கிச்சன், நம்ம குக் பண்ணக்கூடிய பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளென்டி ஆஃப் வாட்டர் PLENTY பிளென்டி, OF ஆஃப் வாட்டர் WATER வாட்டர். பிளென்டி ஆஃப் வாட்டர், வாட்டர்னால் தண்ணி, பிளென்டினா நிறைய நிறைய தண்ணி. ஓகேவா? மே நிறைய வாட்டர் இப்போ வேஸ்ட் பண்ணுறோம்ப்பா. உண்மையாக சொல்லப்போனால் ட்ரெஸ் வாஷ் பண்ணாலும் சரி, ஜெல்ஸ் வாஷ் பண்ணாலும் சரி, நிறைய வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற வாட்டரை பிளான்ட்ஸுக்கெல்லாம் விடுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஹவுஸில் பாருங்கள், வாட்டர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வர வாட்டரை பிளான்ட்ஸுக்கு ஊற்றுனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதே இது நியூவாக தான் இல்லைன்னா பிளான்ஸுக்கு வாட்டர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணக்கூடிய அந்த வாட்டரை எல்லாத்தையுமே பிளான்ஸுக்கு வீத்துங்க. ஓகேவா? ஊற்றிட்டீங்க அப்படின்னா பிளான்ஸும் க்ரோ ஆகும், வாட்டரும் வேஸ்ட் ஆகாது. பிளென்டி ஆஃப் வாட்டர்னால் நிறைய வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் கேரி, ஃபஸ்ட்டில் பாருங்கள். கேரி கேரினா தூக்கிட்டு போகிறது. ஒரு ஸ்மால் பாய் புக்கு வைக்க முடியாமல் என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறான். இப்போ உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்கள் பெரிய பெரிய கிளாஸுக்கு போகும்போது நிறைய புக்ஸ் நிறைய நோட்டு வரும், தூக்கவே முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? ஸோ அது கணக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க, டைம் டேபிள் படி நீங்கள் புக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, சரியா? ஸோ கேரினா தூக்கிட்டு போகிறது. நம்மளோட லெசனில் ராம் என்ன பண்ணான், அவங்க டேடி கூட ஷாப்புக்கு போய் வாங்கக்கூடிய திங்ஸை தூக்கிட்டு வர்றதுக்கு, கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு அவனோட டேடிக்கு ஹெல்ப் பண்ணான். ஓகேவா? ஸோ கேரினா தூக்கிட்டு வர்றது. நெக்ஸ்ட் ஒன் லோஃப் ஆஃப் பிரெட். லோஃப்னா பெரிய பீஸ், பிரெட்னா ரொட்டி. நமக்கு தெரியும் எல்லாருக்குமே பிடிச்சது. நைட்டு இதில் ஒரு ஜாமையும் வச்சு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஃபுட்டு மற்ற தோசை இட்லி ரைஸு சாப்பிட்றாங்களோ என்னதோ, ப்ரெட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக ஈட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாம் தான் வச்சு கொடுக்குறோமே, ஜாம் வச்சு கொடுக்குறதுனால ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ ப்ரெட் மேக்ஸிமம் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. சாப்பிட்லாம், டெய்லி சாப்பிடாதீங்க,
வீக் நீ ஒன் டைம் சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோஃப் ஆஃப் ப்ரெட்டுன்னா பெரிய பீஸ் ஆஃப் ப்ரெட், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பேக்கரி. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ், ஸ்வீட்ஸு, கேக்கு, பிஸ்கட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச. லட்டு, ஜாகிரி, அது இது எதெல்லாமும் வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய பிளேஸ் தான் பேக்கரி. ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லலாம், அது எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தான். எல்லாமே எக்கு நெய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஃபுட்டு தான் அங்கே இருக்குது. ஸோ கவனம், சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா உங்கள் மம்மிகிட்ட செஞ்சு கேளுங்க, அப்படி சாப்பிடுங்க. தயவு செஞ்சு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இன்னொரு ரீசன்னு சொல்லலாம், இப்போ வீட்டில் மம்மிக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை. எந்த மம்மியுமே வீட்டில் இல்லை, எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறாங்க. வீட்டில் டைம் இல்லாததுனால தான் இப்படி ஷாப்பெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேக்கரி, கேக், அதுலேயும் கேக்குனா பிடிக்காத குட்டீஸ் யாருமே இல்லை, ஓகேவா? ஸோ சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க, நிறைய தயவு செஞ்சு எடுக்காதீங்க. மைதா யூஸ் பண்ணி செய்வாங்க, அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பிஸ்கட். பிஸ்கட் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேரிகோல்டு பிஸ்கட் எவ்வளோ வேணாலும் செய் சாப்பிடுங்க. ஏன்னா அது வீட்டில் தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ மேரிகோல்டு பிஸ்கட் சாப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதனாலேயும் நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா வெயிட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஈட் பண்ணுறேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்னாலே டேஞ்சர் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, அதே மாதிரி தான், ஓகேவா? அளவுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அது பாய்சனாக மாறிற போகுது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ருப்பீஸ், RUPWS பீஸ், ருப்பீஸ், மணி. இந்த வேர்ல்டில் இப்போது மணி இல்லாமல் லீவ் பண்ண முடியல. ஒரு ஒரு பிளேஸுக்கு போகணுன்னாலே மணி தான், எல்லாத்துக்குமே தேவை மணி, மணி, மணி. நெக்ஸ்ட் ஒன் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக. பிக்சர் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும் நிறைய புக்ஸ் வச்சு அடுக்கி தூக்கிட்டு வரான். அவன் குட்டையாக இருக்கான், தம்பி ரொம்ப குட்டையாக இருக்கான். ஆனால் அவனோட திங்ஸை பாருங்கள், அவ்வளோ ஹைட்டாக அடுக்கி வச்சுருக்கான். கீழே போட்டுட்டான் அப்படின்னா அவ்வளோதான், திரும்ப அடுக்க வேண்டியதான். ஸோ ஏதாவது வேலை செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா சொல்கிறேன்? ஸோ ஒன்ஸ் மோர் வரிசையை நம்ம ரீட் பண்ணிவிட்டு அடுத்த ரோம நம்பர் 2 அடிப்போகலாம். எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் உடனே உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டிக்டேஷன் வேர்ட்ஸ். கம்மியாக விட என்ன சொல்லலன்னா ஈஸியாக இருக்குது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ரோம நம்பர் 2 அடிப்போனா. ரோம நம்பர் 1 டிக்டேஷன் வேர்ட்ஸ். நம்பர் 1 ஹோம், HOME ஹோம். நெக்ஸ்ட் 1 சேக், SAKE சேக். நெக்ஸ்ட் 1 கிச்சன், KITCHEN கிச்சன். நெக்ஸ்ட் 1 பிளண்டி ஆஃப் வாட்டர், PLENTY பிளண்டி, OF ஆஃப் வாட்டர், WATER வாட்டர். நெக்ஸ்ட் 1 கேரி, CARRY கேரி. சிக்ஸ்த் 1 லோஃப் ஆஃப் பிரெட், லோஃப் ஆஃப் பிரெட். செவன்த் 1 பேக்கரி, BAKERY பேக்கரி. எயித் 1 பிஸ்கட், BIS பிஸ், CUIT கட், பிஸ்கட். 9th 1 ருபீஸ், RUPWS ருபீஸ். 10th 1 கேர்ஃபுல்லி, CARE கேர், FULLY கேர்ஃபுல்லி. 1 by 1 மீனிங்கோட பார்த்துட்டு ரோம நம்பர் 2 போகலாம். ஹோம், ஹோம்னா நம்மளோட ஹவுஸ். சேக்கு, எஸ் கச்சு வந்தால் குளுக்கிறது, எஸ் ஏ வந்தால் அவங்களால், நம்மளோட டேடி நம்மளோட மம்மியால் இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் 1 கிச்சன், குக் பண்ணக்கூடிய பிளேஸ். நெக்ஸ்ட் 1 பிளண்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி, நிறைய வாட்டர், ஓகேவா? எது வேணால் சொல்லலாம், பிளண்டி ஆஃப் ரைஸ், நிறைய ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் 1 கேரி, கேரினா தூக்கிட்டு போகிறது. லோஃப் ஆஃப் பிரெட், பெரிய பீஸ், பெரிய பீஸ் ஆஃப் பிரெட், பிக் பீஸ் ஆஃப் பிரெட். பேக்கரி, கேக்கு, ஐஸ்கிரீம், இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிளேஸ். பிஸ்கட், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் 1 ருபீஸ், ருபீஸ்னா மணி. லாஸ்ட் 1 கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட் ரோம நம்பர் 2 ஆன்சர் த ஃபாலோயிங். ஆன்சர் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த கொஸ்டின் தான் புக்கில் இருக்குது. ஸோ புக் எக்ஸசைஸ் நடத்தும் போதே மிஸ்ஸு சொன்னேன், புக்கில் ரோம நம்பர் 1 கிடையாது, அது நோட்டில் வரும்.
ரோம நம்பர் டூவில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் புக்கில் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரோம நம்பர் டூ தான், அந்த ரோம நம்பர் ஒன் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுல்ல சொன்னேன்ல புக் நோட்டில் படிப்போம்னு, அதுதான் இப்போ நம்ம நோட் எக்ஸசைஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டஸ் கீதா லவ் ஹேர் ஹோம். டஸ் கீதா லவ் ஹேர் ஹோம். கீதாவுக்கு அவளோட ஹோம் பிடிக்குமா? டஸ் கீதா, டிஓஇஎஸ் டஸ், ஜிடபிள்யூடிஹெச்ஏ கீதா, எல்ஓவிஇ லவ், ஹெச்இஆர் ஹெர், ஹெச்ஓஎம்இ ஹோம். கீதாவுக்கு அவளோட ஹோம், ஹெர்னா அவளுடைய வீடு, அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? எஸ். வீடு யாரா, யாருக்காவது அவங்களோட வீடு பிடிக்காமல் யாராவது இருப்பாங்களா? நோ, கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் கீதாவும், அவளோட ஹவுஸ் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், டஸ் ஹர் மம்மி, டிஓஇஎஸ் டஸ், ஹெச்இஆர் ஹர், எம்யூடபிள்யூஎம்ஒய் மம்மி, சிடபிள்யூகே குக், எஃப்டபிள்யூடி ஃபுட், எஃப்ஓஆர் ஃபால், ஏடபிள்எல் ஆல், ஓஎஃப் ஆஃப், THEM தம், டஸ் ஹர் மம்மி குக் ஃபுட் ஃபார் ஆல் ஆஃப் தம். டஸ் ஹர் மம்மி, ஹர் என்ன இங்கே யாரை மென்ஷன் பண்ணுது? எஸ் கீதா. கீதாவோட மம்மி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? எஸ் மம்மி தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டஸ் ஹர் மம்மி குக் ஃபுட் ஃபார் ஆல் ஆஃப் தம். கீதாவோட மம்மி தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்களா? யா, எஸ். தேர்ட் ஒன், ஹூ பைஸ் த பிரெட். ஹூ பைஸ் த பிரெட், ஹூன்னா யார், பைஸ்னா வாங்குறது. யார் வந்து பிரெட் வாங்கினா, யார் பிரெட் வாங்க போனா அந்த லெசனில்? எஸ் ராம். ராம் பைஸ் த பிரெட். ராம் ஸ்பெல்லிங் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், ஆர்ஏஎம் ராம். இங்கே போய் வேறு நேம் எழுதணும்னு நினச்சா எழுதக்கூடாது, ஏன்னா லெசனில் ராமை பற்றி தான் வருது, அதனால தான் ராமோட நேமை இங்கே ரைட் பண்ணணும். ஹூ பைஸ் த பிரெட், யார் பிரெட் வாங்கினா? யா, எஸ், ராம் பைஸ் த பிரெட். ஃபோர்த் ஒன், ஹூ ஹோஸ் டு ஷாப் வித் டேடி. ஹூ ஹோஸ் டு, டபிள்யூஹெச்ஓ, ஹூ ஜிஓஇஎஸ் கோஸ் டிஓ டு எஸ்ஹெச்ஓபி ஷாப் டபிள்யூஐடிஹெச் வித் டேடி டிஏ டபுள் டிஒய் டேடி. யார் அப்பா கூட ஷாப்புக்கு போனாங்க? யார் அப்பா கூட ஷாப்புக்கு போனாங்க? யார்? எஸ் ராம். ராம் அவனோட டேடி கூட ஷாப்புக்கு போனால், தனியாகவும் இருக்கா ஷாப்புக்கு போனால் என்ன வாங்குறதுக்கு? பிரெட் வாங்க தனியாக போனால், அவங்க டேடி கூட வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக டேடி கூட போனான், சரியா? ஹூ ஹோஸ் டு ஷாப் வித் டேடி, ராம் கோஸ் டு ஷாப் வித் டேடி. ராம் அவனோட டேடி கூட ஷாப்புக்கு போனேன். ஓகேவா? ஒரு ஸ்மால் ஸ்டோரி இப்போ பார்க்கலாம், பார்த்துட்டு ஒன்ஸ் மோர் நம்ம ரீட் பண்ணலாம். லெசன் எயிட்டில் வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ப்ராபரபு படித்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒற்றுமையே பலம், அப்படி தானே? அது சம்மந்தமாக ஒரு ஸ்டோரியை இப்போ பார்க்கலாம். யூனிட்டினா எப்போவுமே நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறது. யா, எல்லாருக்கூடையுமே, நம்ம மம்மி கூட ஆனாலும் சரி, டேடி கூட ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆனாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. ஓகேவா? அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட்டு, பாண்ட்டு பக்கத்தில் த்ரீ கொக்கு, சரியா, கிரேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க. ஏதாவது ஃபுட்டு கிடச்சுன்னா மூணு பேருமே சேர்ந்தே சாப்பிடுவாங்க. எங்கேயாவது வேறு ப்ளேஸுக்கு போனால் கூட மூணு பேருமே என்ன பண்ணுவாங்க, சேர்ந்தே மற்ற ப்ளேஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. நல்ல ஹாப்பியாக இருந்தாங்க. இதை கவனித்தது யார் அப்படின்னா, ஃபாக்ஸ். ஃபாக்ஸ், ஃபாக்ஸ்னாலே ஹன்னிங் ஃபாக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அது எல்லாரையுமே ஏமாற்றும். ஏதாவது பண்ணி அந்த இடத்துல வந்து ப்ராப்ளத்தை கொண்டு வர்றது தான் ஃபாக்ஸ். அதோட வேலையும் அது தான், அதுக்கு வேறு வேலையே கிடையாது உண்மையாக சொல்லப்போனால். ஸோ இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க மூணு பேருமே இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டே தெரியுது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கிரேன் மட்டும் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. இதை பார்த்துச்சு இந்த ஃபாக்ஸ், வந்து பக்கத்தில் ஓடி வந்து ஃபாக்ஸ் வந்து சொல்லுது, கொக்கே கொக்கே, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப அழகாக தானே இருக்க,
ஏன் அழகே இல்லாத மற்றவங்க கூட சுற்றிட்டே இருக்க? வேறு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணி பிடிக்க வேண்டியது தானே, எதுக்கு அவங்க கூட சுற்றுற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த கிரேன் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம் அந்த அவங்க இந்த குரூப்லேயே நான் தான் ரொம்ப அழகு, ஏன் அவங்க கூட சுற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு கன்ஃபியூஷன் ஆயாச்சு. உடனே இதுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அப்பா நம்ம என்ன பண்ணி விட்டுட்டோம், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டோம், நீ அவ்வளோதான் ஒரு ஆளை பிரிச்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போயிட்டு செகண்ட் இன்னி ஒரு கிரேனை பார்க்குது, கொக்கை பார்க்குது. அங்கே போய், கொக்கே கொக்கே நீ ரொம்ப நாலேஜ் பர்சனாக இருக்க, வாட்டரில் எங்கே ஃபிஷ்ஷு அதிகமாக இருக்குன்னு கூட உனக்கு தெரியுது, அப்படி தெரிஞ்ச உனக்கு நல்ல ஃபுட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கொக்கு நீ இப்படி இருக்க, எதுக்கு நீ ஷேர் பண்ணி சாப்பிட்ற, உனக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீ மட்டும் சாப்பிட்ட அப்படின்னா நீ நிறைய நாள் லீவ் பண்ணலாம்ல, எதுக்கு நீ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, அதுவும் தேவையில்லாமல் எதுக்கு நீ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற, உன்னோட ஹெல்த்துக்கு தான் அது ப்ராப்ளமாக முடிய போகுது அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே இதுவும் யோசிக்குதாம்மா, நான் தான் நிறைய ஃபுட்டு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நமக்கு நல்லது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இதுவும் என்ன ஆயிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். வந்தாள் ஃபாக்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி, எப்பா செகண்ட் மெம்பரை என்ன பண்ணிட்டாரு, பண்ணியாச்சு கவுத்துட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கிறார். அடுத்தது மூணாவது தேர்டு கொக்கை பார்த்து போகுது. அங்கே போய் அந்த கொக்கும் தனியாக தான் இருக்குது, தனியாக தான் இருப்பாங்க, ஏதாவது கிடச்சிச்சா மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்துடுவாங்க. அந்த கொக்கிட்ட தேர்டு கொக்கிட்ட போய், கொக்கே கொக்கே நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தானவ, உனக்கு நல்ல வீரம் இருக்குது, நீ வந்து எனிமீஸ்டையில் நல்ல அழகாக அஃபெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் காப்பாற்றுற, நீ ஏன் தேவையில்லாமல் அந்த ரெண்டு கொக்கு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க, அவங்க எதுக்குமே யூஸே கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட அழகில்லை அறிவு எதுவுமே இல்லை, ஆனால் உன்ட்ட எல்லாமே இருக்குது, நீ ஏன் தனியாக நீ வந்து லீவ் பண்ணலாம்ல, எதுக்கு அவங்க கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கொக்கிட்ட போய் சொல்லிடுச்சு. உடனே இதுவும் என்ன பண்ணிருச்சு, யோசிச்சுக்கிட்டே நிற்கிது. மூணு பேர்கிட்டையும் அதோட வேலையை காமிச்சிருச்சு. யார்? ஃபாக்ஸ். அவங்க மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சேரவே மாட்டாங்க, அப்படி சேர்ந்தாலும் டெய்லி சண்டை, ஒரு இடத்துக்கு சேர்ந்து போனாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே திரும்ப வர்றாங்க, ஃபுட்டு கிடச்சிருச்சுன்னா ஃபைட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே சண்டை என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு இந்த ஃபாக்ஸ். ஆனால் இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னா, அவங்க கூட இருந்த இன்னொரு ஆள், அது ஃப்ரெண்டு கிடையாது, கூட இருப்பாங்க பேரட். இது எல்லாத்தையுமே இந்த பேரட் என்ன பண்ணிருச்சு, வாட்ச் பண்ணிருச்சு. ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணி இவங்க ரொம்ப சண்டை போடாமல் ஒரு நாள் இந்த மூணு பேரையும் ஒரு இடத்துல குரூப்பாக வர சொல்லி இந்த பேரட் வந்து பேச தொடங்குது. ஃபஸ்ட்டு கொக்கிட்ட கேட்குது, ஒன்ட்ட வந்து ஃபாக்ஸ் என்ன சொல்லிருச்சு, செகண்ட் கொக்கிட்ட கேட்குது, தேர்டு மூணு பேர்கிட்டையும் கேட்டுருச்சு. பார்த்தீங்களா, உங்களை பிரித்தது அந்த ஃபாக்ஸ் தான், உங்கள்கிட்ட மூணு பேர்கிட்டையுமே எல்லா திறமே இருக்குது, அது எப்படியாவது உங்களை பிரிக்கணும், உங்களை பிரிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கு, ஸோ தயவு செஞ்சு அதோடய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க, அதோடய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. அதாவது நமக்கு தெரிய, ஃபாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாது, முன்பின் தெரியாத யாராவது வந்து உங்களை புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா நம்பாதீங்க, ஸோ நீங்கள் நம்புறதுனால தான் உங்களுக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஃபாக்ஸ் தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணிருச்சு, ஏதோ வேலையை பண்ணி நம்ம எல்லாரையுமே பிரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றுமையாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட நமக்கு தெரியாத யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ப கூடாது. நீங்கள் நல்ல பெரிய பிள்ளைங்க ஆக போகிறீங்க, அதனால் சொல்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆகும்போது உங்களை பற்றி யாராவது வந்து ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பக்கூடாது. தெரியாதவங்க என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க, அது எதுக்கோ ஏதாவது ப்ராப்ளத்தை தான் க்ரியேட் பண்ணும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டோரி படி நம்ம என்ன பண்ணணும், யாரையுமே நம்பக்கூடாது, நம்மளோட மம்மி டேடியை தவிர. ஒன்ஸ் மோர் இந்த ஆன்சர் த ஃபாலோயிங்க ரீட் பண்ணிவிட்டு கிளாஸை முடிச்சலாம். ரோமன் நம்பர் 2, ஆன்சர் த ஃபாலோயிங். Does Heeta love her home? Does Heeta love her home? Heeta அவளோட ஹவுஸை பிடிக்குமா? கீதாக்கு அவளோட ஹவுஸை பிடிக்குமா? எஸ், கண்டிப்பாக. Does Heeta love her home? கீதாவுக்கு அவளோட ஹவுஸ் பிடிக்குமா? எஸ். Does her mummy cook food for all of them? Does her mummy cook food for all of them?
கீதாவோட மம்மி கீதாவோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? டஸ் ஹர் மம்மி குக் ஃபுட் ஃபார் ஆல் ஆஃப் தம்? கீதாவோட மம்மி அவளோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? எஸ். தேர்டு ஒன், ஹூ பைஸ் த ப்ரெட்? யார் ப்ரெட் வாங்கினது? எஸ் ராம் பைஸ் த ப்ரெட். ஃபோர்த் ஒன், ஹூ ஹோஸ் டு ஷாப் வித் டேடி? யார் அவங்க டேடி கூட ஷாப்புக்கு போனாங்க? ராம் கோஸ் டு ஷாப் வித் டேடி. ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணிட்டு கிளாஸை முடிக்க போகிறேன். ஒன், நம்பர் ஒன், டஸ் கீதா லவ் ஹர் ஹம்? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். யா, எஸ், சூப்பர். டஸ் ஹர் மம்மி குக் ஃபுட் ஃபார் ஆல் ஆஃப் தம்? கீதாவோட மம்மி எல்லாருக்குமே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா? எஸ். தேர்டு ஒன், ஹூ பைஸ் த ப்ரெட்? யார் ப்ரெட் வாங்க போகிறது? எஸ் ராம். ஃபோர்த் ஒன், ஹூ ஹோஸ் டு ஷாப் வித் டேடி? யார் வந்து டேடி கூட ஷாப்புக்கு போகிறது? எஸ் ராம். ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸு அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் தான் இதில் இருக்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமாக படிங்க சில்ட்ரன். ஏன்னா படித்ததும் ஆகணும், லெசன் சீக்கிரமாக முடிக்கணும், எக்ஸாம் எடுத்த ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியே போனால் மாஸ்க் வியர் பண்ணாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், காம்படிஷன். படிக்கிறது இம்பார்ட்டன், அதுக்கு கூட நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா படிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த லீவை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கிளாஸுக்கு போங்க, ஹிந்தி நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட ஹிந்தி கிளாஸுக்கு போங்க, மியூசிக்கு கற்றுக்கோங்க, சாங் கிளாஸு, கர்நாடிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸஸ் இருக்குது, அங்கே போய் கற்றுக்கோங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கோங்க, இப்படி நிறைய இருக்குது. ஓகே, ஆர்ச்சரி கிளாஸுக்கு போங்க. ஸோ எவ்வளோ கிளாஸஸ் எல்லாம் இந்த லாக்டவுனில் க்ரியேட் ஆகிருக்கு உங்களுக்காக தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் கற்றுக்குறாங்க, போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த காம்படிஷன்ஸுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. எல்லாருமே சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்களும் சீக்கிரமாக ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன், தேங்க்யூ, பாய் பாய்.